எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீகாந்த் தேவா பேசுகிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஊடக நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. டிசம்பர் 2ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தெற்கத்தி வீரன் படம் வந்து லான்ச் ஆகுது. உலகம் முழுக்கும் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த நேரத்தில் வந்து எங்கள் டைரக்டர், ப்ரொடியூசர், ஹீரோ, பாடல் ஆசிரியர் நம்ம சாரத் அண்ணன் தான் இந்த படத்துக்கு. ஸோ முக்கியமாக சொல்லப்போனால் சாரத் அண்ணன் பற்றி சொல்லணும்னா வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு யார்கிட்டையுமே அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாமல் இந்த டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. பட் பார்த்தா அப்படி தெரியாது, ரொம்ப படம் ஒர்க் பண்ண மாதிரி தான் தோன்றுறது ஆக்சுவலாக. ரொம்ப நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, ரொம்ப ஆக்ஷன் படம் பண்ணியிருக்காரு. ஆக்ஷனாலுமே ஆக்டிங்காகவும் நல்லா பண்ணியிருக்காரு, டைரக்டராகவும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ப்ரொடியூசராகவும் நல்லா கிராண்டாக வந்து பண்ணியிருக்காரு, பாடலும் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து டிசம்பர் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தோட கேமராமேன் சார், எடிட்டர் சார், கோ டைரக்டர் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமாக அந்த படத்தில் டான்ஸ் மாஸ்டர் சாண்டி மாஸ்டருக்கும் பாரதி மாஸ்டருக்கும் ரொம்ப நன்றி. மொத்தம் 5 பாடல் இந்த படத்தில் இருக்குது. ஒரு சாங் கடலம்மா சாங் வந்து சாண்டி மாஸ்டர் பண்ணியிருக்காங்க, மீதி 4 சாங்குமே வந்து நம்ம பாரதி மாஸ்டர் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். முக்கியமாக இது மிகப்பெரிய பலம் வந்து ஆர்ஆர் தான். ஆர்ஆரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ 2ஆம் தேதி மக்களே போய் பாருங்கள், கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு குழந்தைக்காகவும், ஒரு காமெடிக்காகவும், சேம் டைம் ஆக்ஷனுக்காகவும், லவ்வுக்காகவும் இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். வெற்றி வெற்றி, ஜெயிக்கிறோம். ஓகே மேம், முடிச்சிடலாம் முடிச்சிடலாம். இந்த படத்தில் கானா சாங்குன்ட்டு சொல்ல முடியாது, ஏன்னா கடல் அம்மான்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும், அது ஒரு குத்துப்பாட்டு மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக. அது ஏன்னா இது வந்து தூத்துக்குடியில் நடக்குது படம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா கானான்றது வந்து உங்களுக்கு தெரியும், சென்னைன்றா கானா செட் ஆகும். கொஞ்சம் ஒரு பாண்டிச்சேரி தாண்டி போனாலும், கடலூர் தாண்டி போனாலே, திண்டிவனம் தாண்டி போனாலே வந்து ஃபோக்கா படங்கள் மாறிடும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த சாங்கே ஒரு கானா குத்து ஃபோக்கு எல்லாம் சேர்ந்தே கிராமத்து மனம் விஷயமாக தான் பண்ணியிருக்கோம் அந்த படம் ஆக்சுவலாக. ஆமாம் ஆமாம், இல்லை இதில் இல்லை ஆக்சுவலாக ஐட்டம்ஸ் சாங் இல்லை, ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் மூவினால் அது மாதிரி சுச்சுவேஷன் இந்த படத்தில் இல்லை ஆக்சுவலாக, அதனால் வைக்கல. ஆனால் ஒரு சாங் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி யூஸ் பண்ணல ஆக்சுவலாக, அதான் உண்மை. அடுத்த படத்துக்கு நாங்கள் வச்சுக்கிட்டோம் அது ஆக்சுவலாக. ஓகே, நன்றி ப்ரோ, நன்றி ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம், நான் நடிகர் கல்லூரி வினோத். தெற்கத்தி வீரன் இந்த டிசம்பர் 2ஆம் தேதி தேட்டர் ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக அந்த படத்தை தேட்டரில் பாருங்கள். இந்த படத்தில் வந்து ஸ்ரீகாந்த் தேவனா மியூசிக் பண்ணியிருக்காரு, ஓப்பனிங் சாங் தேவா சார் பாடியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச படமாக இருக்கும். எனக்குமே ஆஸ் ஒரு ஆடியன்ஸாக சினிமா ஒரு தேட்டரில் போய் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், கண்டிப்பாகவே இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். சந்திரபாபு ஃபிலிம் ஃபேக்ட்ரி, சந்திரபாபுடைய ஃபேமிலி தான் அவர், சாரத் அண்ணா அவர் தான் படத்துக்கு டைரக்டரு, ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து நடித்த கோழிக்கூது அசோக் நடிச்சிருக்காரு, அண்ட் நாடோடிகள் பரணி நடிச்சிருக்காரு, நிறைய 5 நெகட்டிவ் ரோல் பண்ண ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச படமாக இருக்கும், கண்டிப்பாக வந்து பாருங்கள். டிசம்பர் 2 தெற்கத்தி வீரன், வாட்ச் இன் தியேட்டர். தேங்க்யூ. அப்கமிங் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, படத்தில் நடிச்சதுல நல்ல ஹீரோ, நல்ல ஆள், உங்களுக்கு நல்ல கோஆப்ரேட் பண்ண ஆள் யார், நீங்களே சொல்லுங்கள். இதோட நம்ம கதை முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். இல்லை, இது சமாளிக்கிற பதில் இல்லை, ஆனால் உண்மையை நான் சொல்கிறேன். அவங்களுடைய சீன் என்ன மாதிரி இருக்குன்றதை பொறுத்து தான், அவங்களோட என்ன மாதிரி சீன்ஸ் இருக்குன்றதை பொறுத்து தான் கோஆப்ரேட்னா என்ன, நம்ம ஒரு டைலாக் சொல்லுவோம் அது வேணான்னு சொல்லுவாங்க, இது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, இதுதான். ஸோ இந்த மாதிரி எனக்கு எப்பயுமே சொல்லுவேன், அது வந்து எப்பயுமே அந்த ஃப்ரீடம் கொடுத்து. ஏன்னா மாரி 2 உடைய ஸ்னீக் பிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டைரக்டர்கிட்ட சொன்ன விஷயம், சார் எல்லாருமே வந்து சனி அண்ணன் கூப்பிடுவாங்க, நான் ஒருத்தன் சார் சனி அண்ணன் கலாய்க்கலாம் அப்படின்னு, அதை வச்சு அதை பாலாஜி மோன் சொல்கிறது சாரிட்ட சொன்னு சார் ஓகே பண்ணி சொன்னது. ஸோ எப்பவுமே அது தனு சார் தான், கூட நடிக்கிறவங்களே கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி ஃப்ரீயாக விட்டுருவார். சோஷியல் மீடியாவில் வாரிசு படமும் துணிவும் வந்து ரொம்ப கிளாஷாக போயிருக்காங்க, உங்களோட கருத்து யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்கிறீங்க? இது கண்டிப்பாக நல்ல கேள்வி தான். என்னென்னா ரெண்டு படமே வந்து பெரிய பிஸ்னஸாக, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு பெரிய பிஸ்னஸாக இருக்கிற படம். இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அடுத்தடுத்து ஒரு நாள் விட்டு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதனால் பிஸ்னஸ் ஒரு விஷயம் மட்டும்தான் இதுவாகும், எல்லாருடைய படமும் தேட்டரில் பார்க்கலாம், எல்லாரோட படத்தை செலிப்ரேட் பண்ணலாம், அது எல்லாருக்கும் நம்ம உரிமை இருக்குது. ஸோ இந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறது, அதுக்காக இந்த விஷயத்தை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணி அந்த மாதிரி விஷயம் பண்ணக்கூடாதுன்றது. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நம்ம இது நம்ம கேள்வியோ, இது இந்த விஷயத்தை கேள்வி கேட்டு பாருங்களேன், இவங்க சண்டை போட்டால் என்ன பண்ணுறதுன்ட்டு. ஸோ அதான் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கணும், இது ஒரு என்ஜாய்மெண்ட்டான விஷயம். ஸோ அதை என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அவ்வளோதான். ஏன்னா எனக்கு நான் உண்மையாக அதுன்னு எங்கள் அம்மா ஒரு மெயினான ரீசன். ஏன்னா ஒரு டைமில் வந்து
எல்லாருக்கும் இப்போ தான் கொரோனா, நம்மளாம் கொரோனானா அந்த பீரியடு அப்பயே வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு 5 வருஷம் படங்களே இல்லாமல் இருந்த டைமில் அப்போது எங்கள் அம்மா சொன்ன விஷயம் என்னென்னா, அவன் அந்த சினிமாவில் போயிட்டான். ஸோ வந்து இதுக்கு மேலே அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் அவனை வந்து வேறு வேலைக்கெலாம் அனுப்பக்கூடாது. ஏன்னா காலேஜ் முடிக்கும், காலேஜ்லேருந்து தான் எனக்கு, நான் தேட்டர்லேருந்து தான் வந்து தேட்டர் சம்மந்தப்பட்ட ஏதோ எதுக்குமே போக சொன்னேன். வெயிட் பண்ண சொன்னாங்க, வெயிட் பண்ணி கிடைச்சது தான் மாறி எனக்கு. ஸோ ரொம்ப தான் சப்போர்ட். டிக்கெட்டுக்கு எந்த படம் கெப்பாசிட்டி கிடைக்கலோ கிடைக்காது தான், எது கிடைக்கிறது முன்னாடி புக் பண்ண வேண்டியதான். ஸோ எந்த படம் கிடைச்சாலும் கஷ்டம் போய் பார்ப்பேன். 15 வருஷம், ஆ 15 வருஷம். இங்கே எதுவுமே ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஸோ இதுதான் சினிமாவில் கற்றுக்கிறது. எதுவாக இருந்தாலும் நம்ம டேலண்ட்டு பேஸ் பண்ணி, நம்ம டேலண்ட் இருந்தால் அதை யூஸ் பண்ணுவாங்க, அதை வந்து வளர்ப்பாங்களை தாண்டி அந்த அந்த ரா பொட்டன்ஷியல் நம்மகிட்ட தான் வரும். ஸோ சினிமான்றது என்ன சொல்கிறது, இது பாலிடிக்ஸ் இருக்குது இல்லை அந்த க்வெஸ்சன்ஸ்லாம் இங்கே கிடையாது. ஆக்சுவலி அதுவே இல்லை, இங்கே நம்மகிட்ட தரம் இருந்துச்சுன்னா பண்ணலாம். அவ்வளோதான் இங்கே. ஆமாம், இல்லை அதுக்கப்புறம் பண்ணோம், ரிலீஸ் ஆகல. அதுக்கப்புறம் நானும் இன்னும் ரெண்டு படம் மாறி டூவில் கூட அவர் பண்ணியிருப்பார். அந்த என்ன இவர் கூட டொவினோட வர மாதிரி பண்ணியிருப்பார். நானும் அவர் சேர்ந்து, நாங்கள் அடிக்கடி ஏதோ சின்ன ப்ரொடக்ஷன் கேட்கும் போது சேர்ந்து பண்ணணும், மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம். அதுக்கு இன்னும் சரியான படங்கள் அமையல, பட் ஆனால் சேர்ந்து பண்ணுவோம் சீக்கிரமாக. நெக்ஸ்ட் அறம் டைரக்டர் கோபிநாதன் சார் படம் பண்ணியிருக்கேன். அண்ட் சோனிக்கு வந்து வெப்சீரிஸ் வைபவ் சார் ஹீரோ, பாலாஜிமன் சாருடைய ப்ரொடக்ஷன், அவருடைய அசோசியேட் பண்ணியிருக்காரு. அந்த சசிகுமார் அண்ணாவோட வந்து அயோத்தி முடித்தேன். பிரபுதேவ சார் டைட்டில் அது இல்லை சொன்னாங்கன்னு தெரியல. பிரபுதேவ சாரோட சக்தி சார் டேரக்டர் நல்ல வேலை, அப்பா சினிமாவில் என்ன கத்துக்கிட்டு இல்லை, இதுதான் கற்றுக்கிட்டேன், நான் உலகம் இருப்பேன் இதுதான் கற்றுக்கிட்டேன். ஸோ பிரபுதேவ சாரோட படம் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட் ரோல் தான், ஃப்ரெண்ட் ரோல் தான், பட் ஆனால் அந்த கேரக்டருக்காக சில எமோஷனல் கொஞ்சம் ப்ளே ஆகும். ஸோ அது ஆஸ் யூஷுவல் ரைட் லெஃப்ட் ஃப்ரெண்டு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு க்ளோஸ் அப் இருக்கிற ஃப்ரெண்டு, அவ்வளோதான். அந்த ஃபுட்டேஜ் கட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்தேன். இந்த கொஸ்டின் ரோபோஸாக பயசு சொல்லிதான் ரெண்டு பேரும் நடிக்கல. நான் தளபதி, எனக்கு தளபதி சார் ரொம்ப பிடிக்கும், அஜய் சார் ரொம்ப பிடிக்கும். நடிக்கணும் போது எனக்கு தெற்கத்தி வீரன் படம் வந்துட்டு வர வெள்ளிக்கிழமை 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நான் அந்த படத்துடைய ஹீரோ, இயக்குனர், தயாரிப்பாளர் ஷாரத். உங்களுடைய ஆதரவு எல்லாம் எனக்கு தேவை. ஃபஸ்ட்டு இந்த படத்தை பற்றி நிறைய ஸ்பெஷல் இருக்குது. இந்த படத்தை பற்றி நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். பேசுகிறதுக்கான தருணம் இது தான், ரிலீஸ் டைமில் தான் நான் பேச முடியும். இது வந்துட்டு மறைந்த லெஜண்ட் ஆக்டர் சந்திரபாபு அவர்களுடைய பெயரில் தொடங்கப்பட்ட கம்பெனி, சந்திரபாபு ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு. இந்த கம்பெனியிலிருந்து தான் நான் தெற்கத்தி வீரன்ற படத்தை வந்து பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, என்னை தவிர வந்துட்டு ஹீரோவாக நடிச்சிக்கிட்டு இருக்கிற அசோக், முருகா அசோக் ஒரு இங்கே வந்து இதில் ஒரு பெஸ்ட்டு பெர்ஃபார்ம் ஒன்று பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என் கூட வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு நாடோடிகள் பரணி, மாரி வினோத் பண்ணியிருக்காங்க. வில்லனாக வந்துட்டு கபீர் துகான் சிங்கு, மதுசூதன் ராவ், புட்டிப்புலி ராஜசிம்மா, அசுரன் பவன், நமோ நாராயணன் ஐயா, வேளாராமமூர்த்தி ஐயா, இப்படி நட்சத்திர பட்டாங்களங்கள் நிறைய பேர் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. கேமராமேன் பார்த்திங்க அப்படின்னா 96 கேமராமேன் சமி சார். மியூசிக் பார்த்திங்க அப்படின்னா அவர் தான் இந்த படத்துக்கு உயிர் கொடுத்தது, அவர் தான் வந்துட்டு ஸ்ரீகாந்த் தேவா. இந்த படத்தில் ஓப்பனிங் சாங் வந்துட்டு தேவாப்பா இந்த சாங் பாடியிருக்காங்க, கடலம்மா கடலம்மான்ற சாங்கு. அது வந்துட்டு மீனவர் சமூகத்துக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங்காக வந்துட்டு இன்றைக்கு வரை பேசப்படுது. படம் ரிலீஸுக்காக மீனவர் சமூகமே காத்துக்கிட்டு இருக்கு. அதில் எனக்கு இந்த சாங் எழுதி வெளியிட்டது, வெளியே கொண்டு வந்ததில் வந்துட்டு எனக்கு அளப்பரிய சந்தோஷம். அதுக்கு காரணம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தேவா சார் தான். போய் கேட்ட உடனே மறுத்து கூட பேசலை, உடனே அந்த சாங் எனக்கு பாடி கொடுத்தாங்க. ஸ்ரீகாந்தன் அதுக்கு நல்ல ஒரு மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்துட்டு இந்த கால இளைஞர்களை கவர்ந்த மாதிரி இருக்கும். தூத்துக்குடியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தின் தொகுப்பு தான் இந்த படம். ஆனால் வந்துட்டு அந்த உண்மை சம்பவத்தை வந்து சினிமாவுக்காக சில மாற்றங்கள் பண்ணிட்டு பண்ணியிருக்கோம். படம் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். அனைவரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். ஊடகத்துறைகள் அத்தனை பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் சினிமாவுக்கு வந்திருக்கோம், உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் நாங்கள் இங்கே நினச்சி நிற்க முடியும். தயவு கொண்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.
தெற்கத்தி வீரன் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்கள் வந்துட்டு எப்படி இருக்கணும், இந்த சமூகத்தில் நடக்கிற எந்த ஒரு விஷயங்கள்னாலும் அதை வந்துட்டு எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி எதிர்கொள்ளணும், இந்த சமூகத்துக்கு நம்மளால் முயன்ற என்ன செய்ய முடியும் அப்படின்றத பண்ணணும் அப்படின்ற மெசேஜ் கண்டிப்பாக சொல்லுங்க சார். படத்தில் கண்டிப்பாக ஹீரோயின் இருக்காங்க, டூயட் சாங் இருக்குது சார், நாலு டூயட் சாங் இருக்குது சார். அது வந்து ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சவங்களோட தவறு, எல்லாருமே அந்த கேள்வி கேட்குறீங்க, நான் இமீடியட்டாக சொல்லிட்டு ஃப்ளெக்ஸ் வைக்க சொல்லிடுறேன், எல்லாம் அவசர அவசரமாக பண்ணதுனால முடியலை. கண்டிப்பாக லவ் இருக்கும், ஃபேமிலி இருக்கும், அப்பா பையனுக்குள்ள உறவுகள் இருக்கும், அதுக்கப்படி வந்துட்டு ஒரு மனைவி கணவனுக்குள்ள அன்னோன்யம் இதில் தெரியும், ஒரு லவ் பண்ணுற பையன் பொண்ணுக்குள்ளே வந்துட்டு அதுக்கும் அவங்களுக்குள்ள அந்த பாண்டிங் இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப பெருசாகவே இருக்கும். ஆக்ஷன் பிளாக் பார்த்தீங்கன்னா கதைக்கு தேவைப்பட்ட இடத்துல கண்டிப்பாக ஆக்ஷன் தேவைப்பட்டுச்சு, 8 ஃபைட் இருக்குது அந்த படத்தில், ஆனால் பார்த்தா எதுவுமே திணிச்ச மாதிரி இருக்காது, கதையோடு ட்ராவல் ஆகும். இந்த படத்தை பார்க்குற ஒவ்வொரு இளைஞர்களும் அவங்களே ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி இருக்கும், அந்த ஒரு உணர்வை ஏற்படுத்தும். சார், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹீரோ, டைரக்டர், ப்ரொடியூசர், எந்த வேலை உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு? ப்ரொடியூசர் சார், ப்ரொடியூசர் சார். தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க சார்? 150 ஸ்க்ரீனிங் பண்ணுற பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஷூட்டிங் வந்துட்டு அரௌண்ட் எல்லாரும் காசிமேடு ஹார்பர் அப்படின்னு சுற்றி எல்லா இடத்துலையும் எடுத்தோம், மக்களுடைய ஆதரவு நல்லா இருந்துச்சு, சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் டான்ஸ் மாஸ்டர் பாரதி பேசுகிறேன். 2nd December தெற்கத்தி வீரன் படம் ரிலீஸ் ஆக போகுது. மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா சார், டைரக்டர் ப்ரொடியூசர் ஹீரோ சாரத் சார் ஒர்க் பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த படத்தில் நான் ஒரு 4 சாங் கொரியோகிராஃபி பண்ணியிருக்கேன். சாங் எல்லாம் வந்து ரொம்ப மிரட்டலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக் பார்த்தீங்கன்னா சாரத் சாரும் ஸ்ரீகாந்த் தேவா சார் ரொம்ப அசத்திட்டாங்க. ஸோ தியேட்டரில் வந்து படம் பாருங்கள், 2nd December ரிலீஸ் ஆகுது. உங்கள் சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம். 4 சாங்கில் வந்து உன்னை பார்க்காத நேரம் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. சொல்லிடுவேன், கண்டினியூ பண்ணிடுவா. 4 சாங்கில் உன்னை பார்க்காத நேரம் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஹீரோயின் சாங் ஃபுல்லாக பாடணும். ஹீரோஸ் வந்து ஹீரோ வந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் தான், அவர் ஆடுற மாதிரி ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் நியூ ஹீரோயின் அப்படிங்கிறதுனால என்ன மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும், அவங்க எந்த மாதிரி ப்ரெசன்ட் பண்ணி ஆடுவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு சீரியஸாக தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு டே ஆஃபீஸ் போகும்போது சாங்ஸ் எல்லாமே போட்டு காமிச்சாங்க, கேட்டோம். ஐயோ, சாங் இப்படி மிரட்டலாக இருக்குது, மியூசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜிஎம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குது, என்ன பண்ண போகிறாங்க, எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப ஒரு நர்வ்ஸாகவே இருந்தது. ரிஹர்சல் வந்தார் சார் வந்து ஒரு 5 மணிக்கு தான் வந்தார். 5 மணிக்கு வந்துட்டு மேலோட்டமாக எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. பார்த்ததுக்கப்புறம் சரி நாளைக்கு ஷூட்டு என்ன பண்ண போகிறாங்க, எப்படி இவருக்கு வந்து ஒரு 1 hour என்ன பேசிக்கெல்லாம் கற்றுக்கிட்டாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்த நாள் சான்ஸே இல்லை. யூனிட்டே கிளாப் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து மிரட்டிட்டாங்க. இந்த ஒரு சாங்கு தான் நான் இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு இருந்தேன். டைரக்டர் வந்து ஆஸ் எ ஹீரோவாக, ப்ரொடியூசராக, ஒரு ஆக்டராக வந்து மிரட்டிட்டார். சீரியஸாகவே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். அந்த சாங் வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லா, ஒரு நியூ ஹீரோயின் பண்ணுற மாதிரியே இருக்காது, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஹீரோ பண்ண மாதிரி தான் இருக்கும். தேங்க்யூ.